சீர்பாத தேவியானவள் கண்டெடுத்த முத்து தேசமாம். நெல்வளமும் நிலவளமும் மண்வளமும் செழித்து விளங்குகின்ற பத்து கலைகளிலே தலை சிறந்தவன் ராவணன். இசையனும் கலை கொண்டு ஈசனை வசப்படுத்தியவன் ராவணன். ஆண்டவர் பூமியாம், திருமூல பெருமான் சிவபூமி என்று அழைத்த பாரம்பரிய பூமியாம், ஈழ தேசத்திலே சீர்பாத தேவியானவள் ராஜராஜ சோழனின் வம்சத்தில் இருந்து வந்து ஈழ மண்ணினை மிதித்து வீரமுகு மண்ணினை முத்தமிட்டு சீர்பாத தேவியானவள் கண்டெடுத்த முத்தாம். எத்தனை படையெடுப்புகள் வந்தாலும் நறுமணச்சோலையிலே நரி பூக விடமாட்டோம். நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறிவாய். இன்றைக்கும் காலம் காலமாக தங்களுடைய பாரம்பரியத்தை பேணிக் கொண்டிருக்கும் சைவத்தையும் தமிழையும் எனது இரு கண்களனக் கொண்டிருக்கும் வீரமுகு பதிவுகள் அனைத்து பொதுமக்களுக்கும் முதல் கண் உதிர்த்து கொண்டு சிங்களமாண்ட சிங்க தமிழனிவன், சீதையை காத்த சீருடையாளன், பெண்மையே போற்றும் பேராண்மை இவன், அலைகளே மிரளும் வீர தலைவன் இவன், சிவபக்தியில் யமனையும் மிஞ்சிய நல்லவன், படை சக்தியில் யமனையும் மிஞ்சிய வல்லவன். இவன் பெயரை சொன்னாலே புல்லரிக்கும் புலி நடுங்கும், இவன் எதிரே நின்றால் கொடி பறக்கும் எதிரி படை தெரிக்கும். தலைபத்தில் தலை சிறந்தவன், திசையெட்டும் புகழ் கொண்டவன், ஈழத் தலைவன்.